ஆண்டு கோலிவுட் பிரபலங்களை மட்டுமல்லாமல் பாலிவுட் பிரபலங்கள் வரை ஆச்சரியப்படுத்தியது விக்னேஷ் சிவன் நயன்தாரா திருமணம்தான். இதுவரை இப்படி ஒரு பிரம்மாண்ட திருமணத்தை தமிழ் சினிமா ரசிகர்கள் கண்டதில்லை. கிட்டத்தட்ட 5 வருடங்களாக ஒன்றாக ஒரே வீட்டில் வாழ்ந்து வந்த இந்த ஜோடி கடந்த June 9 மகாபலிபுரத்தில் பிரம்மாண்டமாக திருமணம் செய்து கொண்டனர். ரஜினிகாந்த், ஷாருக்கான் என பல உச்ச நட்சத்திரங்கள் திருமணத்தில் கலந்து கொண்டனர். இவர்கள் திருமணத்தை ஒளிபரப்பும் உரிமையை நெட்ஃபிளிக்ஸ் நிறுவனம் கைப்பற்றியது. திருமணத்திற்கு பிறகு தொடர்ந்து சர்ச்சைகளில் சிக்கி வரும் விக்கி நைன் ஜோடி தங்கள் தல தீபாவளியை தங்கள் ட்வின்ஸ் மகன்களுடன் கொண்டாட உள்ளனர். வாடகை தாய் மூலம் பெற்றோர்களான இந்த ஜோடிக்கு தல தீபாவளி குழந்தைகளுடன் கொண்டாடுவதால் மிகவும் ஸ்பெஷல் தான். நடிகர் ஆதி நடிகை நிக்கி கல்ராணியை காதலித்து கடந்த மே மாதம் பெற்றோர்களின் முன்னிலையில் திருமணம் செய்து கொண்டார்கள். இந்த தம்பதியும் இந்த வருடம் தலை தீபாவளியை கொண்டாடுகிறார்கள். மரகத நாணயம், யாகவராயினும் நாக்காக்கு உள்ளிட்ட படங்களில் இணைந்து நடித்த இந்த ஜோடி காதலில் விழுந்தனர். இதனையடுத்து சென்னையில் உள்ள நட்சத்திர ஹோட்டலில் இவர்களது திருமணம் நடைபெற்றது. திருமணத்திற்கு பிறகு அடிக்கடி இன்ஸ்டாவில் ஜோடியாக புகைப்படங்களை வெளியிட்டு வருகின்றனர். இவர்கள் தற்போது தல தீபாவளியை கொண்டாட தயாராகிவிட்டனர். 2 ஆண்டுகளுக்கு முன்பே திருமணம் செய்ய திட்டமிட்ட பாலிவுட் காதல் ஜோடிகளான ரன்பீர் கபூர், ஆலியா பட் கொரோனா காரணமாக திருமணத்தை தள்ளி போட்டனர். அதன் பிறகு ரன்பீர் கபூரின் தந்தை உடல்நலக்குறைவால் உயிரிழந்தார். அதன் பிறகு இவர்கள் திருமணம் எப்போது என்று பலரும் ஆவலுடன் காத்திருந்த நிலையில் கடந்த April 14 மும்பையில் உள்ள ரன்பீர் கபூர் வீட்டில் இவர்கள் திருமணம் நடைபெற்றது. தற்போது ஆலியா பட் கர்ப்பமாக உள்ளார். இந்த ஜோடி தம்பதிகளாக இந்த ஆண்டு தீபாவளியை கொண்டாடுகின்றனர். இந்த ஆண்டு தொடக்கத்தில் கோவாவில் நடிகை மௌனிராய் துபாயை சேர்ந்த தொழிலதிபர் சூரஜ் நம்பியார் என்பவரை திருமணம் செய்து கொண்டார். நாகினி சீரியல் மூலம் ரசிகர்களை கவர்ந்த மௌனிராய் இன்ஸ்டாவில் அதிக ஃபாலோயர்களை கொண்டவர். இவரை 25 மில்லியன் பேர் ஃபாலோ செய்கிறார்கள். சமீபத்தில் வெளியான பிரம்மாஸ்திரா படத்தில் வில்லியாக நடித்து அசத்தியிருந்தார் மௌனிராய். இந்த ஜோடியும் தல தீபாவளியை கொண்டாடுகின்றனர். தயாரிப்பாளர் ரவீந்தரும் சீரியல் நடிகை மகாலட்சுமியும் கடந்த September 1 திருமணம் செய்து கொண்டார்கள். இவர்களது திருமணம் குறித்து பலரும் விமர்சித்தாலும் அதை எல்லாம் கண்டுகொள்ளாமல் ஜாலியாக தங்கள் வாழ்க்கையை வாழ்ந்து வருகின்றனர். பேட்டி ஒன்றில் November 1 இவர்கள் திருமணம் செய்ய திட்டமிட்டதாகவும், ஆனால் October தீபாவளி வருவதால் தல தீபாவளி கொண்டாட வேண்டும் என்ற ஒரே காரணத்தால் September திருமணம் செய்து கொண்டதாக ரவீந்தர் தெரிவித்திருந்தார். மகா, உங்க ஆசைப்படி இந்த தல தீபாவளியை ஜாலியாக கொண்டாடுங்க. குக் வித் கோமாளி நிகழ்ச்சி மூலம் பிரபலமானவர்தான் புகழ். இவர் தனது நீண்ட நாள் காதலியான பென்சியாவை கடந்த September திருமணம் செய்து கொண்டார். இந்து இஸ்லாம் முறைப்படி திருமணம் செய்து கொண்ட இந்த ஜோடி இன்ஸ்டாவில் அடிக்கடி ரீல்ஸ் வெளியிட்டு தங்கள் அன்பை வெளிப்படுத்தி வருகின்றனர். சின்னத்திரையில் இருந்து இன்று வெள்ளித்திரையில் கைவசம் எக்கச்சக்க படங்களை வைத்திருக்கிறார் புகழ். பெயருக்கு ஏற்ப புகழுடன் இருக்கும் இவர் இந்த ஆண்டு ஹாப்பியாக தல தீபாவளி கொண்டாடுகிறார். ஜி தமிழ் சேனலில் பிரைம் டைமில் ஒளிபரப்பான யாரடி நீமோக்கின் தொடரில் வெண்ணிலா என்கிற கேரக்டரில் அப்பாவி பெண்ணாக நடித்தவர் நட்சத்திரா. அந்த சீரியல் முடிந்து பல மாதங்கள் ஆனாலும் இன்று வரை ரசிகர்களால் வெண்ணிலா என்றே அடையாளம் காணப்பட்டு வருகிறார் நட்சத்திரா. இவர் பிஷ்பா என்பவரை கடந்த July திருமணம் செய்து கொண்டார். சிம்பிளாக நடைபெற்ற இவர்கள் திருமணத்தில் உறவினர்கள், நெருங்கிய நண்பர்கள் மட்டுமே கலந்து கொண்டனர். இந்த ஜோடியும் தல தீபாவளியை மகிழ்ச்சியாக கொண்டாடுகின்றனர்.